செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 20 25 முடிய. ஆண்டவர் பேதுருவை பார்த்து, ராய்ப்பான் என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா என்று மும்முறை கேட்டவுடன் ராய்ப்பருடைய பதிலை பொறுத்து ஆண்டவர், நீ என் மந்தையை பேணி வளர் என்கிறார். நேற்றைய நற்செய்தியின் தொடக்கமாக இன்று பார்க்கிற போது ஆண்டவர் ராய்ப்பரை, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய ஆசிரியர், இன்றைய நற்செய்தியின் ஆசிரியர் யோவான் ராயப்பரை, பேதுருவை உறுதி செய்யும் விதமாக அவருடைய அடையாளத்தை ஆண்டவருடைய ராவணவின் போது ஆண்டவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த ஆண்டவருடைய அன்பு சீடர் என்று ராயப்பரை உறுதி செய்கிறார். பேதுருவை, சீமோன் பேதுருவை ஆண்டவர் இந்த யோவான் வழியாக உறுதி செய்கிறார். மேலுமாக பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்பவர் யார், அவருக்கு என்ன நேரிடும் என்று கேட்கிறார். கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரும் வரை அவன் இங்கு இருக்க நான் விரும்பினால் உமக்கு என்ன என்று கேட்டு நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று கேட்கிறார். நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன என்று பார்க்கிற போது, ஆண்டவர் நம்மையும் நீ என்னை பின்தொடர்ந்து வா, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். தினமும் அதிகாலை முதல் இரவு வரை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என்னை பின்தொடர்ந்து வா மகனே, மகளே என்று அழைக்கிறார். ஆனால் நாமும் சில நேரங்களில் வழி தவறி சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு, இறை திருவுள்ளத்திற்கு எதிராக பிறரையை பற்றி, பிறருடைய நல்லதில் அதிகம் அக்கறை கொள்வதை விட்டுவிட்டு பிறருடைய துன்பத்தையுமே, பிறருடைய தீங்கையே அதிகமாக எடுத்து பேசுகிறோம், அதையே ஏசுகிறோம், அவர்களை துச்சமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தி நமக்கு கொடுப்பது என்ன? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா. இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியின் ஆசிரியர் யோவான் பேதுருவையும் யூதாசையும் ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கிறார். இன்றைய நற்செய்தியின் தொடக்கம் பேதுரு யூதாஸ் இஸ்காரியோத்தை பற்றி கேள்வி கேட்கிறார். ஆண்டவரும் அவரை பற்றி பதில் சொல்லுகிறார். பேதுருவுக்கும் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கும் இன்றைய நற்செய்தியின் ஆசிரியர் ஒரு ஒப்புமையை காட்டியிருக்கிறார். இருவருமே கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிராகத்தான் நடந்திருந்திருக்கிறார்கள். ஒருவர் ஆண்டவரை காட்டி கொடுத்திருக்கிறார், இன்னொருவர் ஆண்டவருடைய பெயரை மறுதளித்து இருக்கிறார். இருவருமே கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள், கடவுளுக்கு எதிராகவே இருந்திருக்கிறார்கள். ஆனாலுமே கூட பேதுரு பிழைத்து கொண்டதன் நோக்கம், பேதுரு பிழைத்து கொண்டதனுடைய காரணம், பேதுரு ஆண்டவருடைய இறக்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலே தான் ஆண்டவர் பேதுருவை தம்முடைய தலைமை பீடத்தின் உரிமை பெற்றை அவருக்கு அளித்திருக்கிறார். அவருடைய மந்தையை மேய்க்கும் அளவிற்கு ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையும் ஞானத்தையும் ஆண்டவர் பேதுருவுக்கு அளித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருடைய இறை இறக்கத்தில் நம்பிக்கை கொள்பவராய் இருக்கிறோமா என்று ஒரு கேள்வி இந்த நற்செய்தி நம்முன் வைக்கிறது. ஆண்டவருடைய இறை இறக்கத்தில் நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்னையுமே கூட காணாவூர் திருமணத்தில் ஆண்டவரை அணுகி பேசுகிற போது, மகனே, தண்ணீர் திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர், அம்மா, என்னுடைய நேரம் வரவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய நேரம் வரவில்லையே என்று கேட்கிறார். உடனே அந்த அன்னை ஓடி சென்று பணியாளர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அன்னையும் இந்த இடத்தில் இரக்கம் கொள்கிறார். மேலுமாக ஆண்டவருடைய, நான் சொல்வதை என்னுடைய மகன் கேட்பான் என்பதற்காக அல்ல, என்னுடைய மகன் இரக்கம் கொள்வார் என்ற நம்பிக்கையின் நிமித்தமாய், தன்னுடைய விசுவாசத்தின் மையமாய் இந்த தாய் தன்னுடைய மகனை அணுகி, மகனே, இவர்களுக்கு உதவி செய் என்று கேட்கிறார். ஆண்டவர் இரக்கமே உருவானவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? நாமும் நிறைய நேரங்களில் ஆண்டவருக்கு எதிராக சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பலவேறு சிந்தனையாலும் கடவுளுக்கு எதிர்நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் நம்மை எப்போதும் இருகரம் விரித்தவராய், என்னை பின்தொடர்ந்து வா, ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை பின்தொடர இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கப் போகிறோமா? நாம் ஆண்டவரை அவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து அவரை பின்தொடரப் போகிறோமா என்பது இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. எனவே நாளைய தினம் பெந்தகோஸ்தே திருநாள், தூய ஆவியானவர் பெருவிழா, ஈஸ்டர் முடிந்து உயிர்ப்பு பெருவிழா முடிந்து 50 நாட்கள் ஆகிவிட்டன. பரிசுத்த ஆவியானவர் அன்னை மீதும் அப்போஸ்தலர் மீதும் நெருப்பு நாவாய் இறங்கியதை நினைவூட்டும் நாள்.
நாமும் ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் நிறைவாய் பெற தொடர்ந்து ஜெபிப்போம். நாளைய தினம் தாயாம் திருவை தன்னுடைய பிறந்த நாளை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியானவருடைய ஆசீர் நமக்கு நிறைவாய் கிடைக்க போகிற நாள். எனவே நாமும் பேதுருவை போல ஆண்டவரை பின்தொடர்ந்து நிறைய நேரங்களில் நிலை தடுமாறினாலும் ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய மனத்தில் ஆழமாய் எழுந்தவர்களாய் தொடர்ந்து சுபிப்போம். இறையாசர் பெறுவோம். ஆமேன். நிலையான அன்பிலும் நிலையான மகிழ்ச்சியிலும் அவர்கள் என்றும் இருக்க ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். எத்தனையோ மக்கள் என்று ஆண்டவரே வேதனையுற்று கொண்டிருக்கிற நிலையில் ஆண்டவரே அவர்கள் அனைவரின் பேரிலும் நீர் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற அன்பின் நல்ல தெய்வமே, தொடர்ந்து சபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவையை ஆண்டவரே நீர் சந்தியும். ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதித்து உடைய திவ்ய திருச்செலுவை நிழலாளர்களை மறைத்துக் கொள்ளும். உடைய கல்வாரி ரத்தத்தை அவர் மீது தெளித்தருளும். உடைய உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை ஆண்டவரே நீர் அவர்கள் மீது ஊற்றி அருளும். உம்முடைய வல்லமை உம்முடைய ஞானத்தால் அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு துயருவோர் அனைவரின் மத்தியில் நீர் இருந்தருளும். என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசுவின் இனிய நாமத்தினால் தந்தையே ஆமேன். இறைவனின் அன்னையும் புனிதமிக்க கண்ணியுமாயிருக்கிற எங்கள் தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசும் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.